ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 8ஆம் வகுப்பு தான் என்னென்னா, இதுதான் ஃபஸ்ட் வீடியோ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இயலில் தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதியை வந்துட்டு பார்க்கலாம், சரியா? ஸோ இதில் வந்துட்டு இன்ட்ரடக்ஷனில் வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு மொழி அப்படின்னு இருக்குன்னா, அந்த மொழி அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு சும்மா ஒரு பேசுகிறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. அந்த மொழி அப்படிங்கிறது நம்மளோட மக்களோட பண்பாட்டில் வந்துட்டு ரொம்பவே என்னென்னா நெருங்கிய தொடர்பாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்னென்னா, தமிழர்கள் வந்துட்டு நிறைய பேர் மொழியை பேசுகிறதுக்கு மட்டும் இல்லாமல், பழைய காலத்தில் அந்த புலவர்கள் எல்லாருமே என்னென்னா தமிழையே என்னென்னா வாழ்த்து நிறையா பாடல்கள் வந்துட்டு பாடியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை வந்துட்டு பாரதியார் அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ பாட்டை பார்க்கலாம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, அதாவது எப்போதுமே நிரந்தரமாக தமிழ்மொழி அப்படிங்கிறது வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஸோ வானம் அளந்ததுன்னு படிக்காதீங்க, வானம் அளந்தது, அதை தான் என்னென்னா இங்கே சேர்த்து கொடுத்துருக்காங்க. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஸோ வானம் அளந்தது அப்படின்னா, வானத்தை சுற்றி வானம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தெரிஞ்ச மொழி வந்துட்டு என்னென்னா தமிழ்மொழி தான். அதாவது வானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோ அதை ஃபுல்லாக தெரிஞ்ச மொழி, அந்த தெரிஞ்ச வளமிக்க மொழி வந்துட்டு தமிழ்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே அறிந்த மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழு கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஸோ ஏழு கடல்கள் சூழ்ந்துள்ள அந்த இடத்தை தான் என்னென்னா வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. ஸோ ஏழு பக்கமும் கடலால் சூழப்பட்ட அந்த நிலப்பகுதியிலையும் தன்னோட மனத்தை வந்துட்டு வீசக்கூடிய, அதாவது தமிழ்மொழி அப்படிங்கிறது பரவி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்ல வராங்க. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. ஸோ எங்களோட தமிழ்மொழி வந்துட்டு எப்போதுமே என்னென்னா, இந்த உலகமே இதானாலும் எங்களோட தமிழ்மொழி வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. ஸோ சூழ்களி அப்படின்னா என்னென்னா, அறியாமை அப்படிங்கிற அந்த இருள் வந்துட்டு என்னென்னா போக்கி நம்ம வந்துட்டு தெளிவாக ஒரு தெளிவுக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த தெளிவுக்கு வந்து நம்மளோட தமிழ்மொழி வந்துட்டு இந்த உலகம் ஃபுல்லாக என்னென்னா நல்லா ஓங்கி நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னென்னா இந்த லைன். ஸோ இருள் நீங்கி உலகம் ஃபுல்லாக தமிழ்மொழி வந்துட்டு பரவணும் அப்படிங்கிறது தான். அடுத்து தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. இதில் வந்துட்டு தொல்லை அப்படிங்கிற ரெண்டு இடத்துல வந்திருக்கு. ஒரு தொல்லை வந்துட்டு என்னென்னா பலசு, இன்னொரு தொல்லை வந்துட்டு துன்பம் அப்படிங்கிற பொருளை தர்ற மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா, பழைய அந்த துன்பங்கள் எல்லாமே என்னென்னா அகன்று போய், அதாவது நீங்கி போய் நல்லா சுடர் விட்டு எரியிற மாதிரியான ஒரு விளக்கு மாதிரி வந்துட்டு தமிழ்மொழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சுடர் விட்டு எரியிற அந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டையும் என்னென்னா போட்டிருந்தாங்க. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. ஸோ தமிழ்மொழி அப்படிங்கிறது வாழணும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்கிறாங்க. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. ஸோ வானம் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் லைனில் பார்த்தோம்ல, ஸோ அதே தான், வானம் வரைக்கும் இருந்த எல்லாத்தையும் அறிஞ்சு இன்னும் என்னென்னா தமிழ்மொழிங்கிறது வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வளர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை முடிக்கிறாங்க. ஸோ பாரதியார் அவர்கள் தான் என்னென்னா இந்த பாட்டை வந்துட்டு எழுதியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போதுமே தமிழ்மொழி வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் சொல்ல வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் வந்துட்டு கற்பம் கற்பிப்பம்ல ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. செந்தமிழ் அந்தாதி அப்படிங்கிற பாட்டு. இது வந்துட்டு தூ அரங்கன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஆசிரியர் வந்துட்டு எழுதியிருக்காங்க, சரியா? ஸோ என்ன பாட்டுனா, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கனைய நாயகியே. ஸோ இதில் வந்துட்டு தமிழே அப்படி தமிழில் தான் என்னென்னா செந்தமிழேன்னு போற்றிருக்கிறாங்க. இனிப்பு சுவையானது, அதாவது தமிழ் அப்படிங்கிறது இனிப்பானது அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரியான செங்கரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழர்களை வந்துட்டு ஓங்கி சொல்கிற மாதிரி செந்தமிழர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ செந்தமிழர் வந்துட்டு காத்துட்ருக்கக்கூடிய ஒரு நந்தா விளக்கு மாதிரி தான் என்னென்னா தமிழ்மொழின்னு சொல்கிறாங்க. ஒரு விளக்கு மாதிரியான மொழி தான் தமிழ்மொழி. ஸோ நம்ம தமிழ்மொழியை தான் நாயகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே. ஸோ எல்லா மொழிக்கும் மூத்த மொழி எதுனா நம்மளோட தமிழ்மொழி தான் சொல்கிறாங்க. மூவேந்தர் அன்பே. சேரன் சோழன் பாண்டிய மன்னரோட அன்பான மொழி தமிழ்மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எழில் மகவே எந்தம் உயிர். ஸோ அழகான தமிழ்மொழியே நீ தான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அதாவது என்னோட உயிரும் நீ தான், என்னோட உடலும் நீ தான், எல்லா இடத்துலையும் ஓங்கி இருக்கக்கூடிய
ஓங்கி இருக்கக்கூடிய பயிர் அப்படின்னா இந்த இடத்துல என்ன குறிக்குன்னா நம்ம பயில கூடிய நம்ம கற்று தெரிந்தது. சரியா? ஸோ நான் கற்று தெரிந்தது எல்லாமே நீ தான், எனக்கு சந்தோஷமும் நீ தான், எனக்கு அன்பு தர்றதும் எனக்கு என்னை பாசமாக பார்த்துக்கிறதும் நீ தான், என்னோட வீரமும் நீ தான், என்னோட காதலும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. யாருன்னா தூ அரங்கன் அரங்கன் அப்படிங்கிறவர் தமிழில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் போட்டுறாரு. ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ. ஸோ ஈசன் சிவன் இருக்கார்ல, ஸோ அவரோட பாதத்தில் இருக்கக்கூடிய அணிகலனும் நீ தான், எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு போற்றியிருக்காங்க. சரியா? ஸோ தமிழ்மொழி அப்படிங்கிறது நார்மலாக நம்ம பேசுகிறதுக்கு மட்டும் கிடையாது, அதை வந்துட்டு நிறையா புலவர்கள் வந்துட்டு ரொம்பவே பெருமையானதாகவும் நினச்சி நிறையா அதையும் வாழ்த்தி பாடல்கள் வந்துட்டு பாடியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக வந்துட்டு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான நோட்ஸ் பார்த்துடலாம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாலிய வாலியவே அப்படிங்கிற இந்த பாடலை எழுதினவர் பாரதியார் அவர்கள் தான். நிரந்தரம் அப்படின்னா என்ன? காலம் முழுமையும், வைப்பு நிலப்பகுதி, சூழ்கலி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படின்னு அர்த்தம். வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி, இசை புகழ், தொல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பழமை அப்படின்னு ஒரு மீனிங் வரும், துன்பம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் வரும். ஸோ எதனாலும் எழுதிக்கலாம். இந்த பாட்டை எழுதினவர் பாரதியார் அவர்கள் தான். சி சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேம். இவரோட இதழ்கள் என்னென்னா இந்தியா, விஜயா. இவரோட உரைநடை நூல்கள் வந்துட்டு சந்திரிகையின் கதை, தராசு அப்படிங்கிறது. இவரோட படைப்புகள் வந்துட்டு என்னென்னா கவிதை மட்டும் கிடையாது, உரைநடை நூல்களையும் எழுதியிருக்கிறாரு, வசன கவிதைகள், சீட்டுக்கவி இதெல்லாமே எழுதியிருக்கிறாரு. இவர் வந்துட்டு புகழாரம் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் வந்துட்டு பாரதியாரை நிறையா புகழ்ந்து வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சிலதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாரதிதாசன் பாரதியாரை சொன்னது. சரியா? அடுத்து தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற இந்த பாட்டை பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பிலிருந்து தான் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செந்தமிழ் அந்தாதி அப்படிங்கிற அந்த பாட்டை எழுதினவர் தூ அரங்கன் அப்படிங்கிறவர். ஸோ ரெண்டாவதாக ஒரு பாட்டை பார்த்தோம்னா கற்பம் கற்பிப்போம்ல, அதுதான் அந்த பாட்டு. எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழே செந்தமிழர் சீர்காக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னென்னா முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அந்த லெசன்லேருந்து பார்க்குறதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் செய்யுள் பகுதி வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்துட்டு நிறையா ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம், தனியாக பிளேலிஸ்ட் போட்டு. ஸோ உங்களுக்கு போர் அடிக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு நிறையா எக்ஸாம் டிப்ஸ் வந்துட்டு கிடைக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா? ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க.